ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எங்கெங்கெல்லாம் மிகப்பெரிய கலாச்சாரங்களும் கல்வி நிறுவனங்களும் வளர்ந்திருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு மிஷனரி கல்லறை இருக்கும் என்பது நமக்கு தெரிந்ததே. எங்கெங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்றைக்கு மிகவும் வளர்ந்திருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் ஆதி நாட்களில் ஒரு நர்சிங் சென்டர்ஸ், ஒரு ரூரல் ஹெல்த் சென்டர்ஸ், அந்த மிஷன் ஸ்தாபனங்கள் அவர்கள் வந்து அவைகளை உருவாக்கி இருப்பதை நாம் அறிவோம். அப்படி ஒரு மிஷன் சென்டர் விழுப்புரம் மாவட்டம் டி மலவராயநல்லூர் என்கிற இடத்துல 1990களிலே டேனிஷ் மிஷன் அவர்களும் ஜெனீவா மிஷனும் அவர்கள் இணைந்து இந்த ஒரு ஹாஸ்பிட்டலை அவர்கள் ஆரம்பித்து நடத்தியிருக்கிறார்கள். ஒரு ஆத்துமா அறுவடை என்பது இந்த மாதிரியான சமுதாய செயல்கள் மூலமாக அதிகமாக செய்யப்பட்ட நாட்கள் அந்த நாட்கள். இப்படியாக அந்த மிஷன் இங்கே வந்து இப்படி ஒரு நர்சிங் ஸ்கூல் ப்ளஸ் ஒரு ரூரல் ட்ரைனிங் சென்டர் ஆரம்பித்து அங்கே ஆராதனையும் அங்கே வருபவர்களுக்கு நோய்க்கான தீர்வுகளும் மருந்துகளும் அளித்திருக்கிறார்கள். இப்பொழுது அதற்கு அருகிலே ஒரு தேவாலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த வீடியோ எதற்காக? சமுதாய பணி மூலம் கிறிஸ்தவம், ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை அது மக்களுக்கு சொல்லியது என்பதை மேலும் அறிவிக்கிற முறையில் இந்த வீடியோ அமைந்திருக்கிறது. இப்பொழுது அந்த இடம் கொஞ்சம் அது சரியான முறையில் இல்லை, மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிறது. அவர்கள் கூடிய விரைவில் அதை எல்லாம் சரி செய்வார்கள். இதன் மூலமாக நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் செய்த அந்த அருள்பணி சமுதாயத்துக்கு பிரயோஜனப்படுகிற வகையில் இன்றும் சமுதாய நோக்கத்தோடு செய்யப்பட்டு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே. இந்த வீடியோவை கண்ட அனைவருக்கும் உங்களுக்குள்ளாய் சமுதாய பணி மூலம் ஆண்டவரை நாம் அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உண்டாவதாக என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you.